சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீது எரி 30 நிமிடத்திற்கு தேவாரம் திருவாசகம் திருமுறை ஓத வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறையின் உத்தரவை ஏற்க முடியாது என கோயில் தீட்சிதர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். பிரசன்னா, இப்போ இந்து சமய அறநிலையத்துறையின் உத்தரவிற்கு தீட்சிதர்கள் மறுப்பு தெரிவிக்க காரணம் என்ன? அதாவது ஸ்ரீ சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபை மீது ஏறி 30 நிமிடம் தேவாரம் திருவாசகம் திருமுறைவதற்கு இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை கடந்த 21 அனுப்பிய சுற்றறிக்கைக்கு கோயில் தீட்சிதர்கள் பதில் கடிதம் இன்று அனுப்பியுள்ளனர். அரசியல் சாசன உரிமைகளை மீறி இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை செயல்படுவதாகவும் இது தொடர்பாக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். அதாவது பஞ்சபூத தலங்கள் ஆகாய தலமாக விளங்கும் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கடந்த மே மாதம் 17 தமிழக அரசு அரசாணை ஒன்றை பிறப்பித்தது. அதில் கொரோனா தொற்று குறைந்ததன் காரணமாக சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் வழிபடவும் தேவாரம் திருவாசகம் பாடவும் உத்தரவிட்டிருந்தது. இதற்கு தீட்சிதர்கள் தரப்பில் கடுமையான ஆட்சேபனை தெரிவித்து இருந்த சூழ்நிலையில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அரசு ஆணையை செயல்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு வரப்பெற்ற புகார்களை அடுத்து அதிகாரிகளும் கோவில் தீட்சிதர்களும் மாறி மாறி கோவில் நிர்வாகம் தொடர்பாக பதில் விளக்க கடிதங்களை எழுதி வந்தனர். இந்நிலையில் கடந்த மே மாதம் கோவில் கணக்கு வழக்குகளை இந்து சமய அறநிலையாட்சித்துறைக்கு அதிகாரிகள் கேட்டிருந்தனர். இதற்கு தீட்சிதர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி சிதம்பரம் நடராஜர் கோவிலை பொது தீட்சிதர்கள் நிர்வகித்து வருவதாகவும் எனவே கணக்கு வழக்குகளை காண்பிக்க மறுத்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கோவில் நிர்வாகம் தொடர்பான புகார்களை மாவட்ட இந்து சமய அறநிலையாட்சித்துறை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கலாம் என பத்திரிகைகளில் இந்து சமய அறநிலையாட்சித்துறை அதிகாரிகள் விளம்பரம் செய்திருந்தனர். தொடர்ந்து மாவட்ட இந்து சமய அறநிலையாட்சித்துறை அலுவலகத்திற்கு பல்வேறு புகார்கள் வந்து இருந்த சூழ்நிலையில் சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபை மீது ஏறி தேவாரம் திருவாசகம் பாடுவதற்கு தீட்சிதர்கள் அனுமதிக்கவில்லை என தமிழக தேசிய பேரவை மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் புகார் அனுமதிகளை கொடுத்தனர். இதனை அடுத்து இந்து சமய அறநிலையாட்சித்துறை ஆணையருக்கு குமரகுருபுரன், சிதம்பரம் நடராஜர் கோவில் செயலாளர் மற்றும் மாவட்ட இந்து சமய அறநிலையாட்சித்துறை துணை ஆணையர் சுற்றறிக்கை ஒன்றை கடந்த 21 அனுப்பியிருந்தார். அதில் அரசாணை குறிப்பிட்டுள்ளபடி ஒவ்வொரு கால பூஜை முடிந்த பின்பும் முதல் 30 நேரத்திற்கு தேவார திருவாசகம் திருமுறை ஓதிட வழிபட திருக்கோயில் நிர்வாகத்தை அணுகும் பக்தர்களை ஆணையர் அரசாணையின்படி அனுமதிக்க வேண்டும் என திருக்கோயில் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்படுகிறது எனவும் தேவார திருவாசகம் திருமுறைகளை ஓதி வழிபட விரும்பும் பக்தர்கள் கோயில் நிர்வாகத்திலும் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தது. இதனையடுத்து இந்து தீட்சிதர்கள் செயலாளர் பதில் கடிதம் ஒன்றை இந்து சமய அறநிலையாட்சித்துறை ஆணையருக்கு அனுப்பியுள்ளனர். அதில் பாரம்பரிய வழக்கப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் கோயில் நிர்வாகம் மற்றும் பூஜைகளை பொது தீட்சிதர்கள் செய்து வருவதாகவும் கோவில் நிர்வாகம் தொடர்பாக இந்து சமய அறநிலையாட்சித்துறை அனுப்பி வைக்கும் உத்தரவுகளை அனைத்தும் பொருத்தமற்றதே செயல்படுத்த முடியாதது எனவும் தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக அரசு சாசன உரிமைகளை மீறியும் இந்து சமய அறநிலையாட்சித்துறை செயல்படுவது சட்டவிரோதமாகவும் எனவும் இது தொடர்பாக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்பதையும் இந்த கடிதத்தின் மூலம் தற்போது தெரிவித்துள்ளனர். நன்றி பிரசன்னா, விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக.